இன்றைக்கி நம்ம வேண்டான தூக்கி போடக்கூடிய மீந்து போன வாழையிலையை அரைச்சி சாறு எடுத்து அதில் ரொம்பவே டேஸ்டான ஒரு சூப்பரான நாவில் கரையக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் கண்டிப்பாக இதை நீங்கள் எல்லாருமே செஞ்சு பார்க்கணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு ஆஸ்தவள் நான் உங்கள் சாய்ரா ஆஷிக் இது செய்கிறதுக்கு ஒரு வாழையிலேருந்து பாதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் வாழையில் முதல்ல சாப்பிட்லாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க வாழை இலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது வாழை இலையில் போட்டு சாப்பிட்றது எப்படி நல்லதோ அதே மாதிரியே வாழை இலையை நம்ம அரைச்சி சாறு எடுத்து செய்யும் போது அதில் இருக்கக்கூடிய பலவிதமான நன்மைகள் நம்ம உடம்புக்குள்ளே போகும் ஸோ இதை சாப்பிடலாமா கூடாதான்ற எந்த பயமும் தேவையில்லை இது ஒரு வித்தியாசமான ரெசிபி மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ரெசிபியும் கூட இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க இந்த வாழை இலையை நல்ல ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மடக்கிக்கோங்க சின்ன சின்ன பீஸா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அரைப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இதில் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் வாழை மரத்தில் இருக்கிற எந்த பாகமுமே வேஸ்ட்டு கிடையாதுங்க வாழைத்தண்டு வாழைப்பூ வாழைப்பழம்லாம் எப்படி நம்ம உடம்புக்கு நல்லதோ அதே மாதிரியே வாழை இலையும் உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி வாழை இலையில சுட சுட போட்டு சாப்பிடும் பொழுது அதுலேயும் பல மருத்துவ குணங்கள் இருக்குது அதையே நம்ம அரைச்சி செய்யும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு ஹெல்த்தும் இதுலேருந்து கிடைக்கும் கட் பண்ண வாழை இலையில் தண்ணி சேர்த்து அரைச்சாச்சு இப்போ ஒரு போலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு மைதா மாவு கார்ன்ஃப்ஃபிளர் இது மூணத்தில் எது வேணாலும் சேர்த்து செய்யலாம் கோதுமை மாவில் செய்யும் போது டேஸ்ட்டு நல்லா நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வாழை இலை சாரை இதில் நம்ம வடிகட்டிக்கலாம் ஒரு கப் மாவுக்கு மூணு கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும் நீங்கள் எந்த மாவு எடுத்தாலும் இதே அளவு தான் இதை விட கொஞ்சம் கூடுதலாக போனாலும் பரவாயில்ல இப்போ இந்த மாவை கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிகிட்டே இருங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைஞ்சி வரணும் அப்போ தான் நம்ம ஹல்வா கிண்டும்போது எங்கேயுமே கெட்டிப்படாமல் கரெக்டாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் கூட கெட்டித்தன்மை இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டாச்சு இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லாமல் ஹல்வா கிடையாது ஹல்வா நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னா அதுக்கு நெய்யோட தரமும் ரொம்ப முக்கியம் நான் இன்னைக்கு ஸ்டாண்டர்டோட பியூர் பசு நெய் யூஸ் பண்ணுறேன் இது ரொம்பவே நல்லா இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை வாங்கி செஞ்சு பாருங்க ரொம்ப பிடிக்கும் நல்லா சுத்தமான முறையில் தயாரிக்கிறாங்க இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க கடாய் சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகி வரட்டும் இப்போ இது கூட பத்து பதினஞ்சு முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி மட்டும்தான் நான் சேர்க்குறேன் நீங்கள் திராட்சை கூட விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் அல்லது வேறு ஏதாவது நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிதமான தீயில் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக பொன்னிற மாறுது வரைக்கும் இதை நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள் முந்திரி ஓரளவுக்கு வருபட்டதும் இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த வாழை இலை சாரும் மாவும் இருக்கு இல்லையா அதை நம்ம கடாயில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் இது கூடவே ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எந்த ஒரு ஸ்வீட் போதுமே கொஞ்சமாக உப்பு சேர்க்கறதுனால அந்த ஸ்வீட்னஸ் வந்து நல்லா என்ஹான்ஸ்மெண்ட்டாக தெரியும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம கலந்துகிட்டே இருக்கணும் கலந்து விடாமல் கொஞ்சம் நேரம் விட்டுவிட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கங்கே லைட்டாக கெட்டி போட்டுரும் ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இது ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி நல்லா கெட்டித்தன்மையாக ஆகிடும் மிதமான தீயில வச்சு கலந்து விடுங்க ஹையில் வச்சு கலந்து விட்டிங்கன்னா உடனே கெட்டி ஆகிடும் ஆனால் அதோடய பச்சை வாசனை லைட்டாக இருக்கும் அதனால் மிதமான தீயில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இது நம்ம நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி லைட்டாக கெட்டியாகவும் இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம சக்கரை சேர்க்கணும் பாருங்க இந்த அளவுக்கு கெட்டி அப்புறமா இது கூட நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு மாவு சேர்த்தோமோ அதே குவான்டிட்டிக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இது சரியான அளவாக இருக்கும் இதை விட இன்னும் கொஞ்சம் நீங்கள் இனிப்பு விரும்பி சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் மீண்டும் லைட்டாக இலகிட்டே வரும் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும் அந்த பக்கம் வர வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இந்த வாழை இலை சாரோட பச்சை வாசனை தெரியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் தெரியாது கார்ன்ஃப்ளாரில் செய்யும் போது லைட்டாக பச்சை வாசனை தெரியும் அதுவும் நீங்கள் நல்ல மிதமான தீயில் வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கும்போது இதோட பச்சை எல்லாம் போயிட்டு இதோட டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டு நல்லா கடைசியாக திரண்டு வர மாதிரி இருக்கும் அந்த சமயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் நெய் சேர்த்துட்டு மீண்டும் கலந்து விட்டுக்கோங்க வாழை இலையோடைய ஃப்ளேவர் கொஞ்சம் கூட தெரிய வேண்டனா இதில் நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து அந்த ஃப்ளேவர் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் ஏலக்காய் பொடி சேர்க்கல தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ அல்வா ஓரளவுக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு கடைசியாக இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை கொட்டி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்டான வாழை இலை ஹல்வா ஆகிடுச்சு நான் சொன்ன மாதிரி இதை நீங்கள் கார்ஃப்ளவர் செய்யலாம் மைதாலையும் செய்யலாம் கோதுமை மாவுலையும் செய்யலாம் அதே மாதிரி அரிசி மாவில் கூட செய்யலாம் ஆனால் இது எல்லாத்த விட கோதுமை மாவில் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது உடம்புக்கும் நல்லதும் கூட உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுங்க இது நீங்கள் வாழை இலை சாறு எடுத்து செஞ்சுருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கண்டிப்பாக கண்டேபிடிக்க முடியாது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு ஸ்வீட்டோட சேர்த்து ஆரோக்கியத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய ரொம்பவே ஒரு சூப்பரான ரெசிபி தான் இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லா புகழும் இறைவனுக்கே நன்றி